Everything's unfolding as it should. And I would be more grateful if I could. If the world is an image in my mind, then I can't complain. நல்ல மழை பெய்யுது. சைட் சீன் பார்த்துட்டே போகலாம் இல்லைங்க. அந்தளவுக்கு நல்லா மழை பெய்யுது பாருங்க. ஆமாம், சூப்பராக மழை பெஞ்சிட்டு பற்றியா இல்லையா? பாருங்க பாருங்க பாருங்க, பக்கத்தில் வைக்கிறாங்க எல்லாமே. மழைங்கிறதுனால நல்லா ஒரு ரசிச்சுட்டே போ. ஆமாம், ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறேன் கண்டிப்பாக. சரிங்களா, பாருங்க. இதாங்க விஸ்டாடோம் கோச், நான் சொன்ன ஒரு ஸ்பெஷல் கோச். ஆமாம், நான் உள்ளே போய் காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம். எவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்ட்ரன்ஸ் இங்கே லக்கேஜஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதெல்லாம் லக்கேஜ் வைக்கிறது நினச்சிருக்காங்க. அப்புறம் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், இதான் நான் சொன்ன கோச்சஸ் எப்படி இருக்கு பாருங்கள். மேலேயும் சரி, சைட் சீன்ஸ் பார்த்துக்கலாம், சைட்லேயும் சரி, எல்லாமே ஒரு அட்டகாசமான ட்ரெயினுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து டூரிஸ்ட் வண்டியை விட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3-4 இடங்களில் மட்டும் தான் ஓடுது. நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் மட்டும், மங்களூர் டு பெங்களூர், பெங்களூர் டு கோவா, அப்புறம் மும்பை டு தானே, சாரி மும்பை டு பூனா, இது மும்பை டு கோவா, இந்த மாதிரி இடங்களில் சைட் சீன்ஸ்க்காண்டி டூரிஸ்ட்காண்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும் பாருங்கள். மேலே டாப் வியூ பார்த்துக்கலாம், சைட் வியூ பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் அது. ஆமாம், இந்த ஒரு ட்ரெயினில் படுறதுக்காண்டி தான் நான் அவங்க கூட இது பண்ணேன். இது பார்த்தா நமக்குலாம் டோர் ஓப்பன் ஆகும். டோர் ஓப்பன் ஆகுனா இந்த சைட்லேருந்து சைட் சீன் பார்க்கறதுக்காண்டி உள்ள இடம். நம்மளோட பேட் லக் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இந்த சைடு வரும். இப்போ மங்களூர்லேருந்து யஸ்வந்த்பூர் வராதா இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கும் போது இந்த பின்னாடி உட்காந்து சைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக அற்புதமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நான் உட்காந்துட்டு பார்த்துட்டு வரதுக்காண்டி. ஸோ அதுக்காண்டியே உள்ளது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இந்த ட்ரெயின் தாங்க, இதுதான் விஸ்டாடோம். ஓகேங்களா, ஏசி டூரிஸ்ட் கார் பார்த்துங்க. அவ்வளோ ஒரு இனிமையான பயணமாக இருக்குங்க இதில் போகிறது கண்டிப்பாக. உங்களுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு வாங்க, இதில் ஒரு டைம் ட்ரிப் பண்ணி பாருங்கள். நீங்கள் மங்களூர் டு பெங்களூர் போனாலும் சரி, பெங்களூர் டு மங்களூர் போனாலும் சரி, இல்லை மும்பை டு கோவா போனாலும் சரி, இல்லை மும்பை டு பூனா போனாலும் சரி, இல்லை பெங்களூர் டு கோவா போனாலும் சரி, இந்த விஸ்டாடோமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயணம் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவீங்க ஓகேங்களா. இது நம்மளோட கோச் எதுன்னு நம்ம பார்க்கணுங்க. ஓகே, ஸோ இன்னும் பார்க்கலாம். ஓகே, அடுத்து சென்ஸ் ஆட்டோ சென்சார் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் லக்கேஜஸ் நம்ம வச்சுக்கலாம் இதில் வேணாலும். அடுத்தவங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உட்கார வச்சுக்கலாம், இங்கே எல்லாம் உட்காந்துக்கலாம். சைட் சீன்ஸ்லாம் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்க்கணும்னா இந்த இதை எல்லாம் இந்த சைடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு அதில் இந்த ஓப்பன் பண்ணி இதில் உட்காந்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு டீ குடி காஃபி குடிக்கிறதுக்கு தேவைப்பட்டதுக்கெல்லாம் இல்லைனால ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். நல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த பட்டன் வந்து புஷ் பேக் பட்டன் ஓகேங்களா. ஆமாம், அப்புறம் வந்து கர்ட்டன் இருக்கும், விண்டோ ஸ்கின் கர்ட்டன். கர்ட்டன் வேணால் எடுத்து விட்டுருக்கலாம். அதான் பாருங்கள், அந்த மாதிரி நமக்கு வெயில் இருக்குது குடிக்கலாம் எடுத்து விட்டுருக்கலாம். பட் இது வந்து மெயினாக டூரிஸ்ட்காண்டி ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கு, யூஸ் போகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குது. என்ன இன்ஜின் ஃப்ரெண்டில் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஆமாம், அங்கே வந்து பாருங்க சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 36 degrees வரைக்கும் ரொட்டேட் ஆகணும். ஆமாம், இந்த சிஸ்டம் வந்து ரொட்டேட் ஆகணும். இந்த பாருங்க காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் தான் அது. இப்போ பாருங்க காமிக்கிறேன், இப்படி இருக்கம்மா, இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த அளவுக்கு பார்த்துட்டு லொக்கேஷன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குன்னுட்டு தெரிஞ்சுதான் உங்களுக்கு. 360 degrees ஓகே பண்ணிக்கிட்டு
மின்னல் வந்துருக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் தெரியுங்களா ஷீட்டு ஓகே 60 வரைக்கும் ரொட்டேட் ஆகும். பாருங்க இவர் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குண்டி. ஏரியாவே அப்படி தாங்க இருக்கு இந்த சைடில். இதுக்காண்டியே நீங்கள் ஜாயின் பண்ணாங்க. நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும், சந்தோஷமாக ட்ரிப்பாக இருக்கும். எவ்வளோ ஜண்டா ஜெரம் இருந்தாலும் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் சமாதானமாயிருவாங்க. ஊருக்கு ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே போகலாங்க இந்த ஒரு ட்ரிப்லேயே. வாங்க பயணித்து பாருங்கள். ஆமாம், நம்ம பயணிக்கிற எந்த வீடியோஸோடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. சொல்லக்கூடாது விஸ்டோடம் கோச்சுங்கிறது தனிமை, அது வேறு லெவலுங்க, வேறு மாதிரிங்க. அந்த கோச் டூரிஸ்ட்டுக்குனே உள்ளது. சூப்பராக உண்மையாக செஞ்சுருக்காங்க. இந்தியன் ரயில்வே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு. பாருங்க எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி வேணால் பார்க்கலாம், எப்படி வேணால் உட்காந்துருக்கலாம். நல்லா ஜாலியாக இருக்காங்க பாருங்க. அப்படி இருக்குங்க இயற்கை அழகு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்புறமா கிளம்பிடுச்சு பாருங்க, போக வேண்டியதான். எல்லாம் என்ன செம்ம ஜாலியாக இருக்காங்க பாருங்க. இப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஷீட்டை, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆமாம் பாருங்க, நேரம் உட்காந்துட்டோம். கடல் இருக்கு அந்த கடல், கடல் அருமையான ட்ராவலுங்க. சூப்பரான கோச்சுன்னு சொல்லணும். பாருங்க அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஃப்ரீயாக நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பாருங்க இப்படி என்ன ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி என்ன இருக்கலாம் சரிங்களா. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஃபேமிலியோடு வரணும். நீங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப மன நிறைவாக, ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு பயணம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நிச்சயம் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து ஒரு ட்ரிப் போங்க. மங்களூரில் பெங்களூர் போனாலும் சரி, இல்லை பெங்களூரில் மங்களூர் போனாலும் சரி. ஆமாம், இது பெங்களூர் டு மங்களூர், மங்களூர் டு பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் மீன்ஸ் யஸ்வந்த்பூர் வரையும் போவோம். அது பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் பேர் 1400 ரூபா. ஆமாம், எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்கார், எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்காருங்க, இவி ஒன் இவி டூ ரெண்டு இருக்குது சரிங்களா. ஆமாம் இதில் கூட்டி போங்க.
உண்மையிலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், இப்படி ஒரு அழகான இடத்தை கூட்டி வந்திருக்கேன். ஆமாம், அது மாதிரி வந்து இது பெங்களூர் டு கோவாலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஃபால்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கலாம். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கேன்டீன், ஃப்ரிட்ஜு, சாக்லேட்ஸ், சீ எல்லாமே வச்சுருக்காங்க. இது நின்றுட்டு சைட் சீன் பார்த்துட்டு போகிறதுக்கு இடங்கள்லாம். ஆமாம், என்ன நமக்கு இன்ஜின் வந்துருச்சு சைடு, இதே பின் சைடு இருந்துச்சு இன்ஜினி, இந்த சைடில் வியூ நல்லா பார்த்து போயிடலாம். ஆமாம், பார்க்கலாம். ஒரு இடத்துல நிற்கிது, நல்ல ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிது, அது அறந்த காட்டுக்குள்ளே நான் இறங்கி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. தெரியல கிளம்புறாப்பிலையா, சவுண்டு பயங்கரமாக இது கிராசிங்காக இருக்குமோ, காடை பார்த்தா யானை கிராசிங்காக ட்ரெயின் கிராசிங்காக இன்னும் முடியலை. பாதி மக்கள் பயத்தில் வீதியிலே இருக்காங்க. அம்மாடியா இறங்கிடுமா, இறங்கும் ஏறும் இதுதான் இருக்கு. அதான் ஒரே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். ஆரணம் மட்டும் பலமாக இருக்கு, நகர்ந்து வராப்பிலையா சர்க்கிள் எக்ஸ்பிரஸோ. பாரத்தோட பாரம்
வேணே சிப்ஸா. எல்லாமே செலிப்ரிட்டி கிளாஸ் தானா, எல்லாம் ஹிந்திக்கார பய மக்களாக இருக்காங்க. ஏசி இருக்கு ட்ரெயினுக்கு. அதான் ஆமாம், கிளம்பிட்டாங்கன்னா நம்ம ஜெட்டு கிளம்பியிருப்பேன். ஃபுல்லாகவே மங்களூர்லேருந்து யஸ்வந்த்பூர் போகிற வரைக்கும் அங்கே போகிற வரைக்கும் இதே மலைகள் காடுகள் இயற்கை காட்சிகளாக தான் இருக்கும் போகிறோம். ஆனால் அருமையாக இருக்குது. ஓ, இதுவுமே வந்து விஸ்தோட்டம் தாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னும் இதை விட தரமான, இதை விட அழகான, இன்னும் மிகச்சிறந்த இடங்களை பார்க்க இருக்கிறோம். ஓகே, பாபாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.